இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் பிரஸ்டன் ட்ரீம்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு முக்கியமான மருத்துவ நிபுணர் தான் நம்மளோட வந்து இணைஞ்ச போறாரு. அஸ்வத், நம்ம உடல் உறுப்புகள்ல மிகப்பெரிய போர் வீரன் யாருன்னு தெரியுமா? நம்மளோட சிறுநீரகம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. சிறுநீரகம் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை அகற்றுறது மட்டும் இல்லாம உடம்ப சீராக்குது. 160 கிராம் பீன் ஷேப் கொண்ட இந்த இரு சிறுநீரகங்களும் பல டன் வேலை பார்க்குது. தினசரி கிட்டத்தட்ட 200 லிட்டர் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க தாது உப்புகளை பிரிக்குது, பிபியை கண்ட்ரோலில் வைக்குது. நம்மளோட சிறுநீரகம் ஆல்வேஸ் பிஸி. ரொம்பவே கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ஹரிப்ரியா. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நாள்பட்ட சிறுநீரக பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்னென்ன, சிறுநீரக கற்களுக்கான சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வுகள், உணவு பழக்க வழக்கத்துக்கும் சிறுநீரக ஆரோக்கிய சீர்கேடுகளுக்குமான தொடர்பு என்ன, அண்ட் ரத்த அழுத்த விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், பிற நோய்களுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் சிறுநீரகங்களை எந்த அளவுக்குலாம் வந்து பாதிக்குது, கோடை காலத்தில் சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்னென்ன, இப்படி சிறுநீரக நோய்கள் குறித்த பலவிதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறதுக்காக அனுபவம் வாய்ந்த சிறுநீரக நோய்கள் மருத்துவ நிபுணர் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. So let's welcome Dr. ஜெகதீஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டே ஆகணும். இதுவரைக்கும் நாங்கள் நிறைய டாக்டர்ஸோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா டாக்டர்ஸுமே நாங்கள் பார்த்த உடனே வந்து ஒரு பிளேசரோட ஒரு சூட்டோட வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு டோட்டல் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கீங்க, எனி ஸ்பெசிஃபிக் ரீசன், ஏதாவது காரணம் இருக்கா? இது வணக்கம் தமிழா போகிறாங்க, நான் தமிழ்நாடு. டாக்டர், நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எங்களுக்கு இருக்கு. முதலாவதா ஒன்று கேட்டே ஆகணும், இப்போ வந்து கோடை காலம், இந்த கோடை காலத்துல வந்து சிறுநீரக பிரச்சனைகள் அப்படின்றது பொதுவாக என்னென்ன? டாக்டர், பேசிக்கா கோடை காலம் விண்டர் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இல்லை, கிட்னி வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா தேவையான தண்ணியை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியை வெளியே தெரியிடும். தண்ணி கம்மியாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியர்வைனாலேயோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் ஜாஸ்தியாக மூச்சு விடுறதுனால போடுற லாஸஸ் இருந்தாலுமே எவ்வளோ தேவையோ கிட்னி வேலை செய்கிற வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அதை இழுத்து வச்சுக்கிட்டு மிச்ச கம்மியான அமௌண்ட்டை தான் வெளியே தள்ளும். ஸோ வேலை செய்கிற கிட்னிக்கு வின்டர் சம்மர் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. சப்போஸ் சில டிசீசஸ் அதாவது எப்பப்போல்லாம் டீஹைட்ரேட் ஆனால் ப்ராப்ளம் வரும்னா ஒரு ஒரு ஸ்டோன் டிசீஸ். ஸ்டோன் எதனால் வருதுன்னா பேசிக்காக தண்ணி இருக்குது, நிறையா உப்பு சேர்க்குறோம், எப்போ வந்து அது கரையிற தன்மையை ஜாஸ்தி ஆகுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்ம் ஆக போகுது. ஸோ தண்ணி நிறையா இருக்க அது ஒரு ஸ்டோனாக கான்க்ரீட்டாக ஃபார்ம் ஆகிற வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஹைட்ரேட் பண்ணணும்னு சொல்லிக்கலாமோ தவிர்த்து கோடை காலத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. தாகத்துக்கு தண்ணி குடிங்க டாக்டர். அதே மாதிரி சிறுநீரக தொற்று எதனால் ஏற்படுது, ஆண்களை விட பெண்கள் தான் இது அதிகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். பேசிக்காக அந்த கிட்னி அதுலேருந்து யுரேத்ரா வரைக்கும் போகிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். அதாவது கிட்னி வந்து ரெண்டு சைட்லேயுமே லம்பார் ரீஜன், அதாவது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு ஃபில்டர் வேலை தான் பண்ணுது. ஸோ ரத்தம் கிட்னிக்கு வருது, கிட்னியில் தேவையான விஷயங்களை வச்சுக்கிட்டு மிச்ச தேவையில்லாத விஷயங்களை ஃபில்டர் பண்ணிடுது. இது வந்து யூரினரி பிளாடருக்கு யூரின் வருது, அந்த பிளாடரில் யூரின் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் எப்போ நம்ம இப்போ போகணும் அப்படின்னு சிக்னல் கொடுத்தா அது போயிடும். இல்லைன்னா அது ரெகுலராக லீக் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஒரு பிளாடர் தேவை. ஓகே, இந்த பிளாடர்லேருந்து வெளியே யூரினரி பாதைக்கு போகிற இடம் பேர் யுரேத்ரா. இது வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், பெண்களுக்கு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னா ஒரு செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயின் இஸ் ஆஸ் வீக் ஆஸ் இட்ஸ் வீக்கஸ்ட் லிங்க். இந்த செயினை நான் உடைக்கணும்னா அந்த செயின் எங்கே வீக்காக இருக்கோ அங்கே தான் உடைக்கணும். இப்போ ஒரு இன்ஃபெக்ஷனாக நான் என் கிட்னிக்குள்ளே வரணும் அப்படின்னா பிளட் வழியாக வர்றது வந்து அங்கே நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் ஈஸி வே ஃபார் த இன்ஃபெக்டிவ் ஆர்கனிசம்ஸ் டு கம். அந்த கிருமிக்கு நம்ம யூரின் போகிற பாதையிலேருந்து கீழேந்து மேலே வர்றது தான் சிம்பிள். ஸோ நம்ம மோஷன் போகிற இடம் அந்த மலை வாயில் வந்து யூஸ்வலாக நிறைய பாக்டீரியாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம யுரேத்ரா வழியாக வந்து அது பிளாடருக்கு போய் அங்கேருந்து மேலே போக பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து பெண்களுக்கு அந்த யுரேத்ரா சின்னதுங்கிறதுனால அது ஈஸியாக அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக யூரின் போயிட்டே இருக்கும் போது அது அங்கே ரொம்ப நேரம் இருக்காது, ஈஸியாக வெளியே வந்துடும். டாக்டர், அதே மாதிரி உடலில் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அது வந்து கிட்னியில் இருக்க ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பிரச்சனைகள் வந்து கிட்னி ப்ராப்ளம் கடைசி ஸ்டேஜில் தான் தெரிய வரும். ஸோ அது வந்து காமன் கிடையாது. இருந்தாலும் சில அறிகுறிகள் இருக்குது, அது இருந்தால் நம்ம டாக்டர்ஸ்ட்ட போய் பார்த்துக்கிறது பெட்டர். யூரின் போகும்போது பிளட்டு வந்தாலோ இல்லை யூரின் போகும்போது அந்த தண்ணியில் நுரைச்சி போனாலோ
யூரின் போகும்போது கல் இருந்தாலோ, யூரின் போகும்போது எரிச்சல், இல்லை யூரின் சீராக போகாமல் ஸ்லோவாக போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலோ, சில சமயம் பிபி, கால் வீக்கம், மூச்சுத்திணறல் கூட கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம். கடைசி சொன்ன மூணு இதனால தான் கிடையாது, இதனாலையும் இருக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கால் வீக்கம் வந்து சில சமயங்களில் வந்து உண்டாகும். ஸோ சில சமயங்களில் வந்து கால் வீக்கம் உண்டாதுன்னா வந்து சிறுநீரக பாதிப்புனால, செயல்பாடுனால அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் வந்து நம்ம இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதாவது கால் வீக்கம் கிட்னி ப்ராப்ளம்னால மட்டும்தானா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன சிம்டம்ஸோட கால் வீக்கம் இருந்ததுன்னா இது கிட்னி ப்ராப்ளம்னாலன்னு எடுத்துக்கலாம். ஓகே. பட் ஆனால் இது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்னு சொல்லிட முடியாது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஆக்சுவலாக வீக்கம் வரணும்னா கிட்னி ப்ராப்ளம்னால வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம்னால வரலாம், அதே மாதிரி லிவரில் பிரச்சனை இருந்தாலும் வரலாம். சில சமயம் நம்ம கோலன், அதாவது குடலில் வந்து ப்ரோட்டீன் லூஸ் ஆனாலும் வரலாம், அடப்பு இருந்தாலும் வரலாம், மருந்துனாலும் வரலாம், இது மாதிரி நிறைய காரணம் இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன காரணங்களோட கால் வீக்கம் இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். தவிர்த்து நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் காரணம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் ரெண்டு மூணு காரணங்களும் இருக்கலாம். ஸோ அது ட்ரையல் அண்ட் எரரில் தான் பார்க்கணும். ஸோ அந்த சிம்டம்ஸோட முன்னாடி கிட்னி ப்ராப்ளம்க்கு சொன்ன சிம்டம்ஸோட கால் வீக்கம் இருந்ததுன்னா ப்ராபப்ளி கிட்னி ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். தவிர்த்து டெஸ்ட் பண்ணால் இட் வில் பி எ பெட்டர் ஆப்ஷன். டாக்டர், அதே மாதிரி சிறுநீரக ஃபெயிலியர் அப்படின்றது ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்மளுக்குலாம் தெரியுது. இது காரணம் பேஷண்ட்டோட கவனக்குறைவா இல்லை அவரோட தன்மையே அப்படிதானா? இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து திடீர்னு வர கிட்னி ப்ராப்ளம், இதான் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ரொம்ப நாளாக ஸ்லோவாக வர கிட்னி ப்ராப்ளம், இது க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அக்யூட்டாக வர்றதுனா திடீர்னு பிரச்சனை வரும், திடீர்னு யூரின் போகிறது கம்மியாக இருக்கும், அந்த உடம்புல இருக்கிற அந்த கழிவுப் பொருட்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அக்யூமுலேட் ஆகிடும். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்க மாட்டோம். அதனால் திடீர்னு வர கிட்னி ப்ராப்ளம் பேஷண்ட்டுக்கு கவனக்குறைவு இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் யூரின் போக கம்மியாக இருக்கும், அவங்க சிம்டமேட்டிக்காக மாறுவாங்க, பசி இல்லாமல் இருக்கும், வாந்தி இருக்கும், மூச்சுத்திணறல் வரும், இது உடனே நடக்கும். ஸோ அதனால் அக்யூட்டாக இருக்கிற ப்ராப்ளம், அதாவது திடீர்னு வர கிட்னி ப்ராப்ளம் உடனே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். க்ரானிக்காக இருக்கிற ப்ராப்ளம், க்ரானிக்னால் லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நாளாக இருக்க கிட்னி ப்ராப்ளம், ரொம்ப நாளாக இருக்க கிட்னி ப்ராப்ளம் என்ன ஆகும்னா கிட்னியோட ஃபங்க்ஷனிங் யூனிட்னு சொல்லுவாங்க, அது நெஃப்ரான், சின்ன சின்னதாக இருக்கும், அதில் வந்து ஒரு க்ளோமர்லஸ் ஒரு டிபியூல்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1 மில்லியன் நெஃப்ரான் ரைட் கிட்னிலையும் 1 மில்லியன் நெஃப்ரான் லெஃப்ட் கிட்னிலையும் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது சேதம் அடையும் போது என்ன ஆகும்னா மற்ற நெஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், அது ஸ்லோவாக வேலை செஞ்சு இதுக்கு காம்பன்சேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ராப்பு, அதாவது அந்த கிட்னி ஃபங்க்ஷன் செயலிழந்து போகிறது வந்து சீக்கிரம் நடக்காது, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஸோ அப்போ அந்த கழிவுப் பொருட்கள் உங்கள் உடம்புல தங்கிறதுக்கு நீங்களும் ஸ்லோவாக அதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லிப்பீங்க, அடாப்ட் ஆகிப்பீங்க. ஸோ அதனால தான் சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஸ்டேஜ் வரைக்கும் தெரிய ஆரம்பிக்குது, அதாவது கடைசி ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அறிகுறிகள் சில பேருக்கு இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஓபியில் பார்க்குற ஒரு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் டு 1/2 ஆஃப் த பாப்புலேஷன் கடைசி நேரத்தில் யதார்த்தமாக கண்டுபிடிச்சி இல்லை பிபி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி தான் வர ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அது ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகும்போது நம்ம அதுக்கு பழகிடுறோம். அண்ட் டாக்டர், இப்போ இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது தொடங்குவதற்கான காரணம் என்ன? இது ஆரம்பத்திலே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து பர்ஃபெக்டாக க்யூர் பண்ண முடியுமா? அதாவது இது ஒரு ரொம்ப வாஸ்ட்லி டைவர்ஸ்டு குவெஸ்டின். அதாவது இது என்ன சொல்கிறது, நீங்கள் கிட்னி ஒரு போராளின்னு சொன்னீங்க இல்லையா, அதோட சிம்பிளான விஷயம்னா ஒரு இன்னசன்ட் பைஸ்டாண்டர், அதாவது ஒரு அப்பாவி. இப்போது எல்லா ப்ராப்ளம்லேயுமே கிட்னி செகண்டரியாக ரெஸ்பாண்ட் ஆகும். அதாவது ஹார்ட் சரியாக துடிக்கலைனாலும் கிட்னிக்கு போடுற ரத்த ஓட்டம் குறையும், லிவரில் பாதிப்பு இருக்குனாலும் கிட்னிக்கு போடுற ரத்த ஓட்டம் குறையும், கை காலில் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலும் கிட்னிக்கு போடுற ரத்த ஓட்டம் குறையும். ஸோ என்ன ப்ராப்ளம்னால இந்த கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்னி ப்ராப்ளத்தை டிலே பண்ணிக்கிறலாம். இல்லை அந்த ப்ராப்ளம் க்யூரபுளாக இருந்ததுன்னா கிட்னி ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணிக்கலாம். ப்ரைமரி கிட்னி ப்ராப்ளம்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன காரணங்கிறத பார்த்துட்டு எதர் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமா இல்லை க்யூர் பண்ண முடியுமாங்கிறது பார்க்கணும். ஆனால் யூஸ்வலாக அந்த ப்ரைமரியாக இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் மெஜாரிட்டி ஆஃப் இட் கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் தானே தோர்த்து க்யூர் பண்ணுற கிட்னி ப்ராப்ளம் இல்லை. மற்ற ஆர்கனுக்கு செகண்டரியாக வர கிட்னி ப்ராப்ளத்தை நீங்கள் மற்ற ஆர்கனை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் ஹெல்ப் கிட்னி ஃபங்க்ஷன் வெல், கிட்னி தானாக நல்லா வேலை செய்கிறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். டாக்டர், அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன சம்மந்தம்? சர்க்கரை நோயாளிகள் அவங்களோட கிட்னியை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும்? சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது கிட்னியை பார்த்துக்கும். ஏன்னா கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டத்துலேருந்து ஃபில்டர் ஆகிறதுலேருந்து இந்த யூரினரி பாதை, அதாவது இந்த யூரினரி பிளாடர் யுரேத்ரா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சர்க்கரை வியாதினால பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை குறைக்கும், கிட்னியோட சைஸை பெருசாக்கி அங்கே சுகர்னால ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணி கிட்னியை பெருசாக்கி
அதை அழிக்க ட்ரை பண்ணும். ரெண்டாவது யூரினரி பிளாடர், அதோட செயல், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யூரின் தங்குறது வந்து அந்த பிளாடரில், அந்த பிளாடர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியே யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளாடர் யூஸ் ஆகுது. அந்த பிளாடரால் சரியாக கண்ட்ராக்ட் பண்ண முடியலன்னா அங்கே யூரின் தேங்கிக்கிட்டே இருக்கும், அந்த ப்ரெஷர் கிட்னிக்கு பின்னாடி போகும், ப்ளஸ் ரிகரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்னி ரத்த ஓட்டத்துலேருந்து யூரின் போகிற பாதை வரைக்கும் சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் வரலாம். நம்ம கிட்னிக்கு ஸ்பெசிஃபிக்காக யோசிக்க வேண்டாம். சரி, என்றைக்குமே வந்து கிட்னி ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்லைங் ப்ராப்ளத்தை பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்னி ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கிவ் அ குட் என்விரான்மெண்ட் ஃபார் த கிட்னி டு ஃபங்க்ஷன். கிட்னி நல்லா வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. அண்ட் டாக்டர், மெயினாக வந்து இப்போ சிறுநீரக நோயாளிகளுக்கு வந்து இந்த டயாலிசிஸ் அப்படின்றது ஒரு வரமாக சாபமாகும். உடம்புல வந்து அந்த நச்சுத்தன்மையான பொருள் அக்யூமுலேட் ஆகுது. இப்போ நாங்கள் அதை எடுக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடில் ரத்தம் போயிட்டுருக்கும், அதுக்கு பேரலலாக ஒரு மெம்பரேனை வச்சு செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான தண்ணியை பாஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இதுலேருந்து என்னென்ன, அதாவது பிளட்லேருந்து தண்ணிக்கு என்னென்ன வரணுமோ அது இந்த தண்ணியில் கம்மியாக இருக்கும். இந்த தண்ணியிலேருந்து பிளட்டுக்கு என்ன போகணுமோ அது இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறனோ இந்த தண்ணியில் ஜாஸ்தியாக இருக்கும், என்ன எடுக்கணும்னு நினைக்கிறனோ இந்த தண்ணியில் கம்மியாக இருக்கும். எதெல்லாம் எடுக்க வேணாம்னு நினைக்கிறனோ அது இது பிளட்லேயும் இந்த ஃப்ளூயிட்லேயும் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். சிம்பிளாக இவ்வளோ தான் டயாலிசிஸ். இதை வந்து நீங்கள் வெளியே எடுத்து ஒரு பிளட்டை வெளியே எடுத்து சுத்தம் பண்ணிங்கன்னா இது ரத்த டயாலிசிஸ், பிளட் டயாலிசிஸ், ஹீமோ டயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே நடந்துகிட்டு இருந்தோம்னா இதுக்கு பேர் பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுலேயுமே இது பெட்டர் அது பெட்டருங்கிறது கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு திடீர்னு வந்த கிட்னி ப்ராப்ளம், அக்யூட் ப்ராப்ளம், ஒரு லாங் ஸ்டாண்டிங் கிட்னி ப்ராப்ளம், திடீர்னு வந்த கிட்னி ப்ராப்ளத்தை எடுத்துப்போம். இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், இப்போ நான் எதார்த்தமாக போகிறேன், திடீர்னு எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டு, பிளட் லாஸ் ஆகிடுது, பிபி ரெக்கார்டபுளில் என்னை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க, எமர்ஜென்சி ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க, என்னை ரெசஸ்டேட் பண்ணுறாங்க, பிளட்டு கொடுக்குறாங்க, சர்ஜரி தேவைப்படுது, எங்கே லீக் இருக்கோ அதை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் ஃப்ளோ ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் என் கிட்னி வேலை செய்யலை. இது சுவிட்ச் கிடையாது, டப்புன்னு ஆன் ஆன் ஆகும், ஆஃப் அண்ட் ஆஃப் ஆகும், அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கும் ஒரு டைம் கேப் எப்படி இருக்கோ அதுமாதிரி ஃபெயிலியருக்கும் வேலை செய்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் கேப் இருக்கும். ஓகே, இந்த சமயத்தில் நீங்கள் அண்டர்லைங் ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கிட்னி வேலை செய்யலைன்னா அந்த கழிவு தன்மை உடம்புல இருக்கிறதுனால நான் இறந்து விடுவேன். ஸோ எனக்கு அந்த ஒன் அந்த கிட்னி திருப்பி வேலை செய்கிற அந்த டைம் வரைக்கும் நீங்கள் எனக்கு ஒரு டைம் பை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐ வில் கம் அவுட் வெல் வித் அ ஃபங்க்ஷனிங் கிட்னி. அதாவது என் வாழ்க்கை திருப்பி நார்மலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிற விமன் போகிறாங்க, பிபி ஹை ஆகுது, திடீர்னு அதனால் கிட்னி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது, டெலிவரி பண்ணிட்டாங்க, டெலிவரி பண்ணால் முக்கால்வாசி சமயம் அந்த பிபி இம்ப்ரூவ் ஆகிடும், கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். அந்த அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் அந்த டைம் நீங்கள் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, ஆனால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த கண்டிஷனில் இது வரப்பிரசாதம் தான். ஓகே, சரியா? ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா டயாலிசிஸ் சூழலில் வந்து ஒரு நோயாளி வந்து சிக்கினாங்க அப்படின்னா வந்து அதுலேருந்து முழுமையாக மீண்டு வரதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா? ஸோ இந்த அக்யூட் ப்ராப்ளமில் இது வரமா சாபமா? இது வந்து வரமாக தான் இருக்குது, வரம் தான். ஸோ க்ரானிக் ப்ராப்ளத்தில் சாபமாக வரமாங்கிறது வந்து ரெண்டு, ஒன்று வந்து வாழ்க்கை முறை சரியா இல்லை, ரெண்டாவது வந்து ரெகுலராக நம்ம பாக்கெட்லேருந்து காசு போயிட்டே இருக்குது, அதுக்கு உண்டான தரம் இல்லைன்னு நினைக்கிறது. இது வந்து 1950-60 டயாலிசிஸ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி இப்போது டயாலிசிஸ் இல்லை. ஸோ முன்னாடிலாம் வந்து டயாலிசர் பண்ணும் போது டயாலிசரே அவைலபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு பண்ணுற அதே டயாலிசரை திருப்பி கெமிக்கலை வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி அவங்களுக்கே போட்டுட்ருப்போம், ரீயூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். இப்போ வந்து எல்லாருக்குமே சிங்கிள் யூஸ் டயாலிசர் தான். நான் சொன்னேன்ல, அது தண்ணி தான், பிளட்டும் தண்ணிக்கும் உண்டான கனெக்ஷன் தான் டயாலிசிஸ். தண்ணியோட குவாலிட்டி சுத்தமாக ஆக ஆக டயாலிசிஸோட தரம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. முன்னாடி ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கவங்களுக்கும் இப்போ ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கவங்களுக்கும் நீங்கள் நிறைய வித்தியாசத்தை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம யூனிட்லாம் டயாலிசிஸ் யூனிட்ல 14-15 வருஷத்தில் தானாக காரை ஓட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, என்னை விட நிறைய நாள் ரவுண்ட்ஸ் போகும்போது ஹாய் டாக்டர் ரொம்ப சேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ டயாலிசிஸோட தரம் இம்ப்ரூவ் ஆக தான் செய்யுது. ஸோ முன்னாடி இருந்ததே இப்போ சொல்ல முடியாது. 10-15 இயர்ஸ் நல்லா வாடுற பேஷண்ட்ஸும் பார்க்குறோம். முன்னாடி வந்து 5 இயர்ஸ் சர்வைவல் 50%ன்னு சொன்னது கொஞ்சம் முன்னாடி காலம். இப்போ வந்து டயாலிசிஸோட தரம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. ரெண்டாவது காசை பொறுத்த விஷயம், இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லேயுமே எல்லா இடத்துலையுமே டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட கவர்மெண்ட் ஸ்கீமில் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ காசு இல்லாதவங்க டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். டயாலிசிஸோட காஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டாக ஏறல. இப்போ நான் எப்படி சொல்லணும்னா, 2013 நான் இந்த என்னுடைய அதாவது என்னோடய நெஃப்ராலஜி ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு நான் இருந்த இடத்துல சார்ஜ் பண்ண காஸ்ட்டை விட இப்போது அந்த அளவுக்கு
காஸ்ட் ஏறல. அதாவது இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூட டயாலிசர் ஏறல. வெங்காயம் தக்காளி ஏற அளவுக்கு காஸ்ட் கூட பர் இயர் டயாலிசில் ஏறல. அதுக்கு காரணம் நிறைய பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டயாலிசிஸோட காஸ்ட் ஏறுதானே ஏறுது, பட் ஆனால் அந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஏறலை. ஸோ லாங் டேர்மில் நல்லா வாழறதுக்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழற அளவுக்கு இப்போ டயாலிசிஸோட தன்மை இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. அது ஒரு ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கும் அப்படிங்கும் போது நிறைய இடத்துல கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. நம்ம சொல்லுவோம்ல, சாப்பிட சாப்பாடு, தூங்க இடம், போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, இதை மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கும் போது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா இந்த கேள்வியே வராது. டாக்டர், அதே மாதிரி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுல இது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நிறைய சர்வே சொல்லுது. அது காரணம் என்ன டாக்டர்? இந்த பட்டியலில் வெயிட்டிங் லிஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, இதானே உங்க க்வெஸ்சன். ஸோ இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது எனக்கு கிட்னி வேணும் அப்படின்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது, இப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூளைச்சாவு ஆற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வால்வ்டு. மூணாவது, இந்த அந்த டோனரும் அவங்க ரெசிபியன்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நாலாவது வந்து, இவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற ஒரு இதுதான் டிரான்ஸ்டான் ஒரு குரூப்பு, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. நாலாவது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, லிஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இதில் இந்த செயினில் வந்து 5 பேர் தான். இந்த லிஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னா இவங்களெலாம் என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஒன்று வந்து கிட்னி ப்ராப்ளம் வர பர்சன்ஸ், கிட்னி ப்ராப்ளம் வர்றதை குறைச்சிக்கிடலாம். அந்த மாதிரி இருந்தால் லிஸ்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்காங்க. இல்லை கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் லிஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது, ஸோ பட்டி தொட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட கிட்னி கிடைக்கும்னு தெரியுது. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ பேஷண்ட் சைடில் பெருசாக சேஞ்ச் பண்ண முடியாது, உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னா. ரெண்டாவது, டோனர், அதாவது அந்த கிட்னி மூளைச்சாவு ஆகும்போது கொடுக்குற டோனரை பொறுத்து. ஸோ ஒரு சின்ன அசம்ஷன், இப்போ நீங்களும் பிரதர்ஸ்னு வச்சுப்போம், காலை நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு திருப்பி போகிறோம், திருப்பி எனக்கு ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தடவை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, எனக்கு மூணில் பிளட் கிளாட் ஆகிடுச்சு இல்லை பிளட்டு லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காலைல நல்லா தான் இருந்தோம், இப்போ போகிறோம், இப்போ திடீர்னு சொல்கிறாங்க நான் ஐசியூவில் இருக்கேன், வென்டிலேட்டரில் இருக்கேன், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 36 ஹவர்ஸில் சொல்கிறாங்க என் பிரெயின் ஃபங்க்ஷனிங் சரியாக இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவர் மூளை செயலிழந்துருச்சு, அவர் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கார், அவர் மீனிங்ஃபுல்லாக வாழறதுக்கும் ரொம்ப நாள் வாழறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசி உங்கள்கிட்ட ஆர்கன் டொனேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். கண்டிப்பாக அந்த சமயத்தில் இதை சொல்கிறதே கஷ்டம், அதை வந்து ஆர்கன் டொனேஷன் கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை செய்கிறது வந்து டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ். இவங்களோட நம்பர்ஸும் இவங்களோட எஃபிஷியன்ஸியும் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப இந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது வந்து நான் சொல்ல வந்தது என்னென்னா, டோனர்ஸ் ஃபேமிலியோட சைக்கலாஜிக்கல் தாட் ப்ராசஸ், நம்ம அந்த என்ன மனநிலையில் இருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மூணாவது, உங்களையும் அந்த ரெசிபியன்ட், அதாவது அந்த கிட்னி வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஐ மீன் கிட்னியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா கவர்மெண்ட் லிஸ்ட்டில், இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறது தான் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ். நிறைய நேரம் இவங்களை பற்றி தெரியறதே இல்லை. இந்த பேஷண்ட் இந்த டோனர் ஃபேமிலிகிட்ட பேசுறது, இந்த ரெசிபியன்ஸை கோஆர்டினேட் பண்ணுறது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதை பண்ணுறது டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ். இவங்களோட எஃபிஷியன்சி நம்பரும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. மூணாவது, தமிழ்நாட்டில் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணாலும் எங்கே வந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கோஆர்டினேட் பண்ணுறது டிரான்ஸ்டான் ஒரு கவர்மெண்ட் பாடி. இது வந்து இந்தியாவிலேயே நல்லா வேலை செஞ்சிகிட்டு இருக்க டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி பாடி நம்ம டிரான்ஸ்டன் தான். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். சி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்தியாவில் தி பெஸ்ட் ஆர்கன் டொனேஷன் ப்ரோக்ராம் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. நாலாவது வந்து, ஹாஸ்பிட்டல் சைடில் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் முன்னாடிலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபங்க்ஷன் ஆகிற கிட்னிஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது கொஞ்சம் கிட்னி ஃபங்க்ஷன் வேலை கம்மியாக செஞ்சாலும் டெம்பரரியாக கம்மியாக வேலை செய்கிறது இல்லை, திடீர்னு சில சமயம் டயாலிசிஸ் தேவைப்படுற, அதாவது யார் கொடுக்குறவங்களுக்கே சில சமயம் டெம்பரரியாக டயாலிசிஸ் தேவைப்படுற மாதிரி இருந்தால் கூட அந்த கிட்னி ரெக்கவர் ஆகிரும்னா எடுத்து போடுற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு லிங்கை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேஷண்ட் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது தான் அவங்க லிஸ்ட்டில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. மற்றபடி அவங்க நிறைய அவேர்னஸ் வந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து லிஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரெண்டாவது, டோனர் ஃபேமிலி, நம்ம வந்து நீங்கள் கொடுங்க கொடுங்க ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம், அது சொல்லலாம், அந்த இடத்துல நம்ம எம்பதைஸ் பண்ணால் தான் தெரியும்.
ஸோ அவங்க க்ளோஸ் கவுண்டர்ஸில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்து அவங்க ஃபேமிலி யாராவது பெனிஃபிஷியரியாக இருந்திருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது ஈஸியாக இருக்கும். கோஆர்டினேட்டர்ஸோட எஃபிஷியன்சி ஏதாவது பெட்டராக தான் இருக்குது. டிரான்ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க எஃபர்ட் நல்லா தான் போட்டுட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் டாக்டர்ஸ் சைட்லேயுமே ரொம்ப ப்ரொவாக்டிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு ஏறிட்டே இருக்குது, லிஸ்ட்டு ஏறிட்டே இருக்குன்னா இது அன்லெஸ் வியாதி குறையாத வரைக்கும் லிஸ்ட்டு ஏறிட்டு தான் இருக்கும். லிஸ்ட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருந்துக்கலாம், லிஸ்ட் ஏறிட்டு இருக்குங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ஸ் ஏறுறதுக்கு மீறியும் லிஸ்ட் ஏறிட்டுருக்குன்னா அதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, வியாதியை குறைக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ரெண்டாவது, அந்த மக்களோட அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய பேர் லிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உலகத்தில் எங்கே போய் பார்த்தாலும் தேவையோட ஆட்கள் ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. லிஸ்ட் வில் ஆல்வேஸ் பி பிக் அண்ட் பெட்டர். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம எஃபிஷியண்ட்டாக செயல்படுறோமா, இதை விட நம்ம பெட்டராக பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் யோசிக்கும். ஓகே டாக்டர். ஸோ பொதுவாகவே வந்து கோடை காலத்தில் நம்ம சிறுநீரகங்களோட ஆரோக்கியத்துக்காக வந்து நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். பூசணி, தர்பூசணி, வெண்பூசணி, முள்ளங்கி, கிர்னி, இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் குறிப்பாக வந்து லெமன் ஜூஸ் குடிக்கலாம், மோர் அதிகமாக நம்ம குடிக்கலாம். அண்ட் சிரமம் பார்க்காம எங்கே போனாலுமே வந்து கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் பொதுவாகவே வந்து கோடைக்காலம் அப்படின்னா வந்து நிறைய பேர் இளநீர் வந்து குடிப்பாங்க, அண்ட் பதநீர் இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிறுநீரின் அமிலத்தன்மையை வந்து குறைக்கும், சிறுநீரை அதிகரிக்கும், அண்ட் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை வந்து தடுக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக கிட்னியை வந்து வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து சிறுநீரகங்கள் செயலிழந்தவர்களுக்கு வந்து மாற்று சிறுநீரகங்கள் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய சவால்களும் அது அறுவை சிகிச்சை முறையில் இருக்கக்கூடிய சவால்களும் என்ன நடக்கும்? சி, இப்போது கிட்னியை மாற்றி வைக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கிட்னி வேலை செய்யலை, டெம்பரரியாக இல்லை, க்ரானிக்காக ரொம்ப நாளாக, அதாவது லாங் டேர்மில் டயாலிசிஸ் இல்லைன்னா என்னோடய வாழ்நாளும் வாழ்க்கை தரமும் இம்ப்ரூவ் ஆகாது அப்படிங்கும் போது தான் இந்த டயாலிசிஸோ கிட்னி மாற்றி வைக்கிறதோ பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இன்னொருத்தங்கள்டேருந்து ஒரு கிட்னி எடுத்து நமக்கு போடுறோம். இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து லைவ் டொனேஷன், அதாவது உயிரோடு இருக்கிறவங்க சொந்தக்காரங்களில் முன் வந்து கொடுக்கும்போது ஒன்று செய்யலாம். ரெண்டாவது வந்து இறந்து போனவங்க லிஸ்ட்டில் நீங்கள் கேட்டிங்கள லிஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அந்த லிஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது கிடைக்கும். இன்னொருத்தங்கள்டேருந்து ஒரு கிட்னியை நம்மள்கிட்ட போடும்போது, சி நீங்கள் என்ன எப்படி இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க? என் மூஞ்சை வச்சு. நான் அஸ்வத் உங்களை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறேன்? உங்கள் மூஞ்சை வச்சு. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் நம்மளை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணோம்? சில ஆன்டிஜென்ஸை வச்சு. அந்த ஆன்டிஜென்ஸ் பேர் தான் ஹெச்எல்ஏ ஆன்டிஜென்ஸ். நீங்கள் ஒரு கிட்னியை தூக்கி இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்த குழா ஒன்று சேர்த்து வச்சுட்டு ப்ளஸ் அந்த யூரேட்டர்னு சொல்லுவாங்க, அதை வந்து யூரினரி பிளாடரோட அனஸ்டமோஸ் பண்ணிட்டு நார்மலாக பின்னாடி வைக்காமல் முன்னாடி வச்சுருவாங்க. இது சர்ஜிக்கல் பார்ட்டு. ஸோ வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களோட உடம்புல இருக்கிற பொருளாக அது கன்சிடர் பண்ணாது. ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ ஒரு ஃபாரின் பாடி நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படி தான் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அது அது பார்க்குற மூஞ்சி அந்த கிட்னியில் இல்லை, அதாவது அது தேடுற ஆன்டிஜென்ஸ் அங்கே இருக்காது. ஸோ என்ன பண்ணோம், அதை அட்டாக் பண்ணாலும் பார்க்கும். அப்படி பண்ணும்போது உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை குறைக்கணும். ஓகே. ஆனால் கிட்னிக்கு மட்டும் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற அளவுக்கு மருத்துவம் வளரலை. ஸோ உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை ஓவராலாக குறைச்சிருவோம். உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை ஓவராலாக குறைச்சிருக்கணும், உங்களோட இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கேன்சர் ப்ளஸ் சில சமயம் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் தான் மெயின், சில சமயம் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. முதல் 3-6 வரைக்கும் இந்த இம்யூனோ சப்ரஷன், அதாவது எதிர்ப்பு சக்தியை நம்ம குறைச்சி வச்சிருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவல்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா உங்களோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கடைசி எண்டு வரைக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி இருக்காது, பட் இருந்தாலும் 6 அப்புறம் ரொம்ப எதிர்ப்பு சக்தி குறையாது. ஸோ அதனால் நார்மலாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாத்துக்கும் மேலே காசு பணம் எதை கொடுத்தாலும் ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு நம்ம நார்மலாக நம்ம வேலை செய்ய முடியும், நமக்கு எதுலேயுமே ஒரு சின்ன பைண்டிங் இல்லை, நம்ம ஃப்ரீயாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டிரான்ஸ்பிளான்ட்ல வரும். ஸோ சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இது சில சமயம் பிளட் ஃப்ளோ அடப்பு ஏற்படலாம், லீக் ஏதாவது ஆகலாம், திருப்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி தேவைப்படலாம். அது மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன்னா அந்த கிட்னியை அட்டாக் பண்ணும்போது அதுக்கு நம்ம திருப்பி உடம்பு எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மருந்து கொடுக்கணும். இன்ஃபெக்ஷன், கேன்சர் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், அதே மாதிரி சிறுநீரக பாதை அடைப்பு அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதோட அறிகுறிகள் என்ன? அதாவது இப்போ கிட்னிலேருந்து யூரின் வந்து யூரேட்டர் வழியாக யூரினரி பிளாடருக்கு வருது, அங்கேயிருந்து யுரேத்ரா வழியாக வெளியே போகுது. இதை நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படம் இருந்தால் உங்களால் ஈஸியாக காமிச்சு சொல்லிட முடியும். திருப்பி திருப்பி சொன்னால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த எந்த இடத்துல வேணாலும் அடப்பு இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சதை வந்து சுருங்கி இருக்கலாம், இல்லை கேன்சராக இருக்கலாம்,
இல்லை சில இடத்துல வந்து சில உறுப்புகள் செயல்கள் இருந்திருக்கலாம். அந்த பிளாடர் வந்து அழுத்தி யூரினை வெளியே தள்ளுறதுக்கு உண்டான ஒரு உறுப்பு, அது சரியாக வேலை செய்யலைன்னா அங்கே தங்கும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது இந்த பேக் ப்ரெஷர் என்ன ஆகும்னா கிட்னிக்கு போகும். நான் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் டெக்னிக்கலாக ஒரு டேப்பை வச்சு அதில் ஒரு ஃபில்டர் வச்சு அங்கேருந்து ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த எண்டில் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா ஆகும் ஃபில்டர் ஆர்டில், ஆப்வியஸாக ப்ரெஷர் பின்னாடி போகும், ஃபில்டர் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆகும். ஸோ இந்த அப்ஸ்ட்ரக்ஷன், இந்த அடப்பை எந்தெந்த விதமாக நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ்வலாக ஒரு யூரோலஜிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. டாக்டர், ரெண்டு முக்கியமான சந்தேகங்கள் இருக்குது. இப்போ சிறுநீரக கற்களுக்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வுகள் என்னெல்லாம் இருக்குது, அண்ட் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வந்து இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க, இதற்கான முக்கியமான காரணம் என்ன? அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணுறது, யூஸ்வலாக 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற கல், யூஸ்வலாக தண்ணி குடிச்சிங்கன்னா தானாக பாஸ் ஆயிரும், அந்த யுரேட்டரோட சைஸை விட அந்த கல் சின்னது. ஸோ 10 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிற கல் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த 5-10 மில்லிமீட்டருக்கு இருக்கிற கல் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு மெடிக்கல் எக்ஸ்பல்சிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சில சமயம் கொடுத்து பார்ப்பாங்க, அது வழியாக வெளியே வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ப்ராபப்ளி அதுக்கு மேலே சர்ஜரி தேவைப்படலாம். இதை வந்து யூஸ்வலாக அதாவது கிட்னி யுரேட்டரில் கீழ்பாதியில் இருந்ததுன்னா யூரின் போகிற பாதை வழியாக ஒரு ஸ்கோப் பண்ணிவிட்டு அதில் கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து அந்த ஸ்டோனை லித்தோட்ரிப்ஸின்னு சொல்லுவாங்க உடச்சிட்டு சில சமயம் திருப்பி அது சுருங்காமல் இருக்கிறதுக்கோ இல்லை மிச்சம் இது ஸ்டோன் இருந்தால் அது வழியாக வர்றதுக்கு ஸ்டென்ட் வச்சுருவாங்க டெம்பரரியாக, அதை யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே மேல் பாதியில் இருந்தது சில சமயம் அந்த ஸ்கோப்பி போ கீழேருந்து போக முடியல அப்படின்னா ஷாக் வேவ் லித்தோட்ரிப்ஸி வச்சு பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சில சமயம் இது பண்ண முடியலன்னா இங்கே வழியாக சின்ன ஒரு துவாரம் போட்டு பெர்குடேனியஸ் நெஃப்ரோலித்தாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூப் வழியா உள்ள போய் கல்ல உடைச்சிட்டு வருவாங்க. சில சமயம் இது பண்ண முடியலன்னா ஓபனா பண்ற மாதிரி இருக்கும். டாக்டர், அதே மாதிரி ஒரு தடவை சிறுநீரகத்துல கற்கள் வந்துருச்சுன்னா மறுபடியும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம மறுபடியும் அந்த கற்கள் வராம இருக்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? அது என்ன கல் வருதுங்கிறத பொறுத்துட்டு சில சமயம் அனலைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மெட்டபாலிக் ஒர்க் அப்னு ஒன்று பண்ணுவாங்க, அதாவது திருப்பி திருப்பி வர்றதுக்கு என்ன காரணம்னு, அதில் என்ன ஸ்டோன்ஸ்ன்னு பார்த்துட்டாங்கன்னா சில சமயம் அதுக்கு உண்டான செகண்டரி ஒர்க் அப் பண்ணிட்டு அது திருப்பி வராமல் தடுத்துக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. சில சமயம் அது வம்சா வழியா இருக்கும், அந்த சமயத்தில் அது பெருசாக சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமும் சில சமயம் திருப்பி காரணங்கள் தெரியாது அப்படிங்கும் போது இது என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். காமனான ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லுங்கிறது வந்து ஒரு சூப்பர் சேச்சுரேஷன் ஸ்டேட் தான், தண்ணி உப்பு. நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்க கண்ணியாக அது கான்க்ரீட்டாக ஆக தான் போகுது. நிறைய தண்ணி குடிங்க, அட்லீஸ்ட் 1 லிட்டர் 3.5 லிட்டர் யூரின் வர அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கோங்க, டீஹைட்ரேட் பண்ணிக்காதீங்க, இது காமனான விஷயம். இது இல்லாமல் இப்போ வந்து ஒரு யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்ற விஷயங்களை குறைச்சிக்கலாம், ப்ராசஸ்டு ஃபுட்டு குறைச்சிக்கிறலாம். சப்போஸ் ஒரு ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கேபேஜ் டொமேட்டோ அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கலாம். அது என்ன ஸ்டோனுன்னு தெரிஞ்சால் தான் அதை பண்ண முடியும். பட் ஸ்டோன் என்னன்னே தெரியாமல் இதை நம்ம செய்யணுன்னா, பிளைண்டாக செய்யணுன்னா கண்டிப்பாக நிறையா தண்ணி குடித்தா ப்ராபப்ளி அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு குறையும், ரெண்டாவது அது ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாகும். முடிஞ்ச வரைக்கும் உப்பு கம்மியாக சாப்பிட்றது ஆல்சோ ஹெல்ப்ஸ், அதாவது சோடியம் லெவல் கம்மியாக சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு 6 கிராம் சாப்பிட்றோன்னா 2-3 கிராம் சால்ட்டை கம்மியாக சாப்பிட்டு நிறையா தண்ணியாக குடிச்சிங்கன்னா ப்ராபப்ளி இட் ஹெல்ப்ஸ். டாக்டர், அதே மாதிரி பிற நோய்க்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து சிறுநீரகத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேள்விப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காச நோய்க்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகளாக இருக்கட்டும், வலி நிவாரணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சிறுநீரக செயல்பாடு அதோடைய பாதிப்புகளுக்கு வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மையா? இது என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் டாக்டர்? மாத்திரைங்கிறது வந்து சி டேப்லெட்ஸ் ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் யுவர் எனிமீஸ் எனிமி. உங்கள் நண்பர்கள் கிடையாது, உங்களை எதிரிகி எதிரின்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இதனால் நம்ம வந்து மாத்திரை எடுத்தால் நமக்கு வேறு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் கிடையாது. மாத்திரை எப்போ எடுக்கணும், அதாவது நமக்கு அந்த ரிஸ்க்கை விட பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ எல்லா மாத்திரைக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, சாப்பிட்ற சாப்பாட்லேயே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன ஃப்ரூட் சாப்பிட்டாலும் ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அதை நிறையா சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே சைட் எஃபெக்ட் இருக்கும்போது மருத்துவத்துக்காக கொடுக்குற மாத்திரை நீங்கள் கரெக்டாக என்னத்துக்காக கொடுக்குறீங்களோ அதில் மட்டும் வேலை செய்யாது, நிறைய இடத்துல வேலை செய்யும், நமக்கு தேவையில்லாத இடத்துலையும் வேலை செய்யும். ஸோ மருந்து எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு எதர் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபை பர்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும், இல்லை அது நம்ம வாழ்க்கை முறைக்கும் இல்லை வாழ்நாட்கும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம சாப்பிட்ணும். நம்மளோட த்ரெஷோல்டை குறைச்சிக்கிட்டு நமக்கு சின்னதாக இங்கே வலி இருக்குது அது இருக்குது அது இருக்குது இதுக்கு எனக்கு மாத்திரை வேணும் இதுக்கு மாத்திரை வேணும் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா ப்ராபப்ளி நம்ம பெயின் கில்லர்ஸ் எடுக்கிற பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக தான் ஆகும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு இப்போ டிபிக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறோம், டிபிக்கு மாத்திரை எடுக்கிறோம்னா அந்த மாத்திரை எடுக்கிறதுனால டிபி குணமாகும், இல்லைன்னா நம்ம உயிர் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் மாத்திரை எடுக்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள், அங்கே வந்து பெனிஃபிட் ஓவர் வேஸ்ட் த ரிஸ்க். அது மாதிரி ஒரு ரொம்ப வலியில் ரொம்ப துடிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும் போது ஓகே, அதே லைட்டாக இருக்கிற வலிக்கு நான் 6 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படிங்கிறது வித்தியாசம்.
ஸோ குடிக்கிற தண்ணிக்கு சாப்பிட்ற பொருளுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குமோ, கண்டிப்பாக மாத்திரைக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும். தேவைப்படும் போது எடுங்க, தேவைப்படாத போது தயவுசெய்து எடுக்காதுங்க. டாக்டர், க்ரானிக் கிட்னி டிசீசஸ் என்னென்ன, அதோட நவீன சிகிச்சை முறைகள் என்ன, அது வருமுன் காப்பது எப்படி டாக்டர்? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், க்ரானிக் கிட்னி டிசீஸ்னால் ரொம்ப நாள் இருக்கிற கிட்னி ப்ராப்ளம். ஸோ முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நீங்கள் போராளின்னு சொல்லியிருந்தீங்க, நான் இன்னசன் பைஸ்டாண்டர்னு சொல்லியிருந்தேன். இன்னசன் பைஸ்டாண்டர்னு அப்படியே பார்த்துட்டே இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அடி வாங்குறது, இதுதான் இன்னசன்ட் பைஸ்டாண்டர்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னாலும் கிட்னி ப்ராப்ளம் வரும், ஒரு லிவர் ப்ராப்ளம்னாலும் கிட்னி ப்ராப்ளம் வரும். இது க்ரானிக்காக, இந்த ப்ராப்ளம் க்ரானிக்காக இருந்ததுன்னா கிட்னி ப்ராப்ளம் க்ரானிக்காக இருக்கும். அது மாதிரி ஒரு லிவர் ப்ராப்ளம் க்ரானிக்காக இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் க்ரானிக்காக இருக்கும், சுகர் க்ரானிக்காக இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் க்ரானிக்காக இருக்கும், பிபி ரொம்ப நாள் இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் க்ரானிக்காக இருக்கும். ஸோ கிட்னிக்கு ப்ரைமரியாக வர டிசீஸுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ கிட்னியை சுற்றி வர ஆர்கன் பிரச்சனைகள்னால கிட்னி ப்ராப்ளம் வர்றது தான் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அந்தந்த ஆர்கன்ஸை பார்த்துட்டு அதை தரமாக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிட்டீங்கனாலோ, இல்லை ஓவராலாக ஹெல்த்தியாக இருந்தீங்கனாலோ, ப்ராப்ளி கிட்னிக்கு வர இன்சல்ட்டை நீங்கள் டெஃபினட்டாக குறைக்கலாம். ஸோ கிட்னிக்கு இன்ஹரண்ட்டாக இருக்கிற சில எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறனால வர ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிட்னிலேருந்து சதை எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு சில சமயம் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்தை கொடுக்கறதுக்கு தேவைப்படலாம். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த இன்சல்ட் எதை டைரெக்டாக கிட்னிலேயோ இல்லை கிட்னி சுற்றி இருக்கிற ஆர்கன்லேயோ இருந்தாலும் கிட்னி பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் அந்தந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸோட சீற்றத்தை குறைச்சிக்கலாம். நவீன சிகிச்சை கிட்னிக்காக மட்டும் அப்படிங்கிறது கடைசி ஒரு 20-30 வருஷத்தில் பெருசாக மாறலை. பட் ஆனால் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் ஆகிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே, அதாவது வெவ்வேறு ஆர்கன்ஸ்லேயுமே நவீன சிகிச்சைகள் நிறையா வந்திருக்கு. ஸோ அது வழியாக அதை நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ சின்ன சின்ன ட்ரையல்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அதாவது ஆர்டிஃபிஷியல் கிட்னி, அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அது கிட்னி செய்கிற வேலையை செய்யும் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது இன்னும் ஃபுல்லாக சாத்தியக்கூறுகள் ஆகலை, அதாவது பட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே அப்படி தான் இருக்கும். முதல்ல டயாலிசிஸ்ன்னு ஒன்று இருந்திருக்காது, டிரான்ஸ்பிளான்ட்னு ஒன்று இருந்திருக்காது, தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியில் வளர்றது தான். ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதுவும் வளரும்னு நான் நம்புகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் கிட்னி மட்டும்தான் நிறைய வந்திருக்குங்கிறது தான் பெரிய டெவலப்மெண்ட்டை தவிர்த்து, அதுக்கு மேலே கிட்னி ப்ராப்பரில் பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. பட் கிட்னியை சுற்றி இருக்கிற ஆர்கன் ஒவ்வொன்றிலையுமே நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாலே ப்ராப்ளம் க்ரானிக் கிட்னி டிசீஸ் வர்றது குறையும். டாக்டர், அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும், பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் டாக்டர்? யூஸ்வலாக அடல்ட்ஸ் கிட்னிஸ் கிட்ஸ் ரெண்டுமே பிரிச்சிருக்கேன். அடல்ட்ஸில் வந்து யூஸ்வலாக வர்றதுக்கு காரணம் வந்து சுகர், பிபி, ஸ்டோன்ஸ், ப்ளஸ் சில ஆட்டோமியூன் டிசீஸ், உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி, ப்ளஸ் யூரின் போகிற பாதையில் அடப்பு. இப்போ கிட்ஸ்லேயுமே இதெல்லாம் வரலாம், பட் ஆனால் இதோட ஃப்ரீக்வன்சி கம்மி. யூஸ்வலாக பிறப்புலேயே கிட்னிலேயோ இல்லை யுரேட்டர்லேயோ இல்லை பிளாடர்லேயோ இல்லை யுரேத்ராலேயோ கன்ஜினிட்டலாக ப்ராப்ளம் இருக்கலாம், சில சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் சரியாகவே ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், சில சமயம் ரிகரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அடல்ட்டிங் கிட்னியும் பார்த்திங்கன்னா இந்த கடைசி மூணு வந்து கிட்ஸில் கிட்னி ப்ராப்ளம் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடல்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே கிட்ஸ்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் இந்த மூணு வந்து இஸ் மோர் காமன். அண்ட் டாக்டர், இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கும் அதிக மன அழுத்தமுக்கும் கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மன அழுத்தம் வந்து டிப்ரெஷன், ஹைப்பர் டென்ஷன் ரத்த அழுத்தம். ஸோ மன அழுத்தங்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், பட் அதெல்லாம் என்ன சொல்கிறது, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகலாம், சில சமயம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஹைப்பர் டென்ஷனால் டைரக்ட் கிட்னி ப்ராப்ளத்துக்கு லிங்க்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னிங்கிறது ஒரு சல்லடை மாதிரி, நீங்கள் அசிவம் நீங்கள் ஒரு சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் பார்க்குறீங்களே, அதை ஒரு 1000th திக்னஸை வெட்டிடுங்க, அதில் ஒரு 100 ஓட்டை போடுங்க, போட்டுட்டு அதில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து ஸ்லோவாக தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஸ்லோவாக ஃபில்டர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஹோஸ் எடுத்துக்கிட்டு அதே இதில் வேகமாக புஷ் பண்ணிங்க என்ன ஆகும், பிஞ்சிரும். ஐ மீன் நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கன்னா அந்த ஓட்டையை அதை பிச்சுட்டு வந்துடும். ஸோ ப்ரெஷர் தான் வந்து இந்த ஃப்ளோவை மெயினாக தக்க வச்சுட்ருக்கு. அது ஜாஸ்தியாக போகும்போது அந்த சல்லடை, அதாவது அந்த குளாமர்லெஸ்ஸுங்கிறதே அந்த ப்ரெஷர் டேமேஜுக்கு வரும். ஸோ ப்ரெஷர் குறைக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் டாக்டர். அதே மாதிரி கிட்னி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய உணவுகள் என்ன, எதெல்லாம் எடுக்கவே கூடாது? ஸோ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதாவது நான் திருப்பி சொல்லிட்டுருக்கேன், அதாவது கிட்னி ப்ராப்ளம் மற்ற ஆர்கன்ஸுக்கு செகண்டரியாக தான் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் ஹெல்த் டிசீஸ் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சப்போஸ் ஹெல்த்தில் இருக்கும்போது மற்ற ஆர்கன்ஸ் டைரெக்டாக அஃபெக்ட் ஆச்சுன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகும். நம்ம மீடியா சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு கம்மியாக சாப்பிட்றது, தண்ணி கம்மியாக குடிக்கிறது. பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் தான் உப்பு கம்மியாக சாப்பிட்றது,
தண்ணி கம்மியாக குடிக்கிறது, சுகர் இருந்ததுன்னா ரைஸ் கம்மியாக சாப்பிட்றது, சப்பாத்தி தால் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ மற்ற சின்ன சின்ன விஷயங்கள், அந்த வியாதிகளுக்கு உண்டான விஷயங்களை ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்தந்த வியாதிகளும் கிட்னி பாதிப்பு இருக்கிறதுனால கிட்னி பத்திரமா வச்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது கிட்னி டிசீஸில் இருக்கிறது, அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போடுற எல்லா வாயுள்ளையோ இல்லை தண்ணியாவோ இல்லை ஜூஸாவோ குடிக்கிற எல்லாமே கிட்னி வழியாக தான் வெளியே போகணும். இது கிட்னியை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணலைனாலும் கிட்னியோட லோடு ஜாஸ்தி பண்ணும். ஸோ இதனால் அது இப்போது எக்ஸ்க்ரீட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது வெளியே தள்ளுற கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். இதில் சில கழிவுப் பொருட்கள் உள்ளே அக்யூமுலேட் ஆகிறதுனால சில சமயம் நமக்கு லைஃப் ரிஸ்க் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்ஸ், பட் ஆனால் அதில் பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணணும் சொல்லிட்டு, யூஸ்வலாக பைனாப்பிள், பப்பாயா, ஆப்பிள், கோவா, ஆல்மோஸ்ட் பொட்டாசியம் சத்து எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக பொட்டாசியம் சத்து இருக்கிற பொருட்களையோ இல்லை ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், அதாவது நல்ல ப்ரோட்டீனாக கொடுக்குற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொட்டாசியம் இருந்தாலும் ஓகே. ஸோ நிறைய இடத்துல ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் இந்தியன் டயட்டில் அவ்வளோ ப்ரோட்டீன் கிடையாது. வெஸ்டர்ன் டயட்டில் ஃபுல்லாக மீட் பேஸ்ட் டயட்டாக இருக்கும் போது தான் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இந்தியன் வெஜிடேரியன் டயட்ஸில் யூஸ்வலாக நாங்கள் எதுவுமே ரெஸ்ட்ரிக் பண்ண சொல்கிறதில்ல, எக்ஸப்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். நான் வெஜிடேரியன்ஸ் யூஸ்வலாக ரெட் மீட் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மட்டன் அண்ட் பீஃப் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா ப்ராப்ளி வில் ஆஸ்க் தெம் டு ரெடியூஸ். மற்றபடி வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது இல்லை. ஓகே டாக்டர். ஸோ சிறுநீரகங்கள் பற்றியும் சிறுநீரக நோய்கள் பற்றியும் ரொம்ப தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருந்தீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? நீங்கள் கேட்டதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிறேன் டேக் ஹோம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மருந்துகள் வந்து நம்மளோட நண்பர்கள் இல்லை, நம்மளோட எதிரிகளோட எதிரி. தே நாட் அவர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் அவர் எனிமீஸ் எனிமி. ஸோ அதனால் தேவைப்படும் போது மட்டும் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணுங்கள். அப்போ அதனால் எப்போ வாழ்க்கை முறையும் வாழ்நாளும் ஜாஸ்தி ஆகுமோ அப்போ மருந்துகள் அக்செப்டபுள். மற்ற சமயத்தில் ஸ்டே அவே ஃப்ரம் மெடிசன்ஸ் வென் அவர் பாசிபிள். அதுவும் இல்லாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் அப்சல்யூட்லி அவாய்ட். ரெண்டாவது, கிட்னியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சது என்னென்னா, கிட்னி இஸ் அன் இன்னசன்ட் பை ஸ்டாண்டர். அதாவது மற்ற ஆர்கன்ஸுக்கு உள்ளான சின்ன சின்ன விஷயமும் கிட்னியை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நீங்கள் நல்லா நடந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே என்ன போடுறோம் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளி இட் வில் ஹெல்ப் அஸ் கோ அ லாங் வே. மூணாவது, கிட்னி ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது. கிட்னி ப்ராப்ளம் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த டயாலிசிஸ் வர மாதம் ஆகாமான்னு கேட்ட மாதிரி, கிட்னி ப்ராப்ளம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கஷ்டம், ஆனால் கிட்னி ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஒரு கிராமத்தில் கூட ஈஸியாக கிட்னி ஒரு கிட்னி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டிப்ஸ்டிக் டெஸ்ட்டில் யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது, ஒரு பிளட்டில் ஒரே ஒரு டெஸ்ட்டு கிரியாட்டினின், முடிஞ்சால் ஸ்கேன். இதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய, அவங்க வந்து சென்னைக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. இது வந்து பட்டி தொட்டியில் கூட செய்ய முடியும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஒன்று, நம்ம கிட்னியை வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கிட்னியை வச்சே நம்ம ட்ராவல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய கிட்னி ப்ராப்ளம் நீங்கள் கேட்ட மாதிரி ஏசிம்டமேட்டிக், ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும் போது உங்களுக்கு அதனால் ஒரு பெரிய அஃபெக்ஷன் பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்ல. நான் உங்களுக்கு பார்த்துட்டு கிரியாட்டினம் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு மனசில் தான் இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை முறையில் அது ஒரு பெரிய சேஞ்சே கிடையாது. அதனால் ஈவன் கம்மியாக ஃபங்க்ஷன் ஆகிற கிட்னியை கூட மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்துட்டால் கூட முன்னாடி மாதிரி கிடையாது, இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் லைஃப். டயாலிசிஸ்லேயுமே ரொம்ப நல்லா வாழற நிறைய மக்கள்கள் இருக்காங்க. டிரான்ஸ்பிளான்ட்டில் 30-35 வருஷம் கூட வாழற மக்கள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வாழ்நாளும் வாழ்க்கை முறையும் டயாலிசிஸ்லையும் டிரான்ஸ்பிளான்ட்லையும் இன்றைக்கி டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏர்லியர் டயக்னோசிஸ் பெட்டர் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அதனால் சின்ன ரொம்ப காசு செலவு பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. சின்ன சின்ன டெஸ்ட்டு, அது அட்லீஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க, ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு ப்ராபப்ளி வி ட்ரை டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஃபேக்டர். லாங்கிவிட்டி ஆஃப் த கிட்னி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது சில மெடிசன்ஸ் கொடுத்துட்டு தே ஷுட் பி குட் டு கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர். ஸோ சிறுநீரக நோய்கள் பற்றியும் சிறுநீரக கற்கள் எதனால் ஏற்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வுகள் என்னென்ன, டயாலிசிஸ் பற்றியும் நிறைய முக்கியமான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் டாக்டர். இதே மாதிரி நாளைக்கும் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's signing off from Ashwath and Haripriya. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் கோமெக்ஸ் வெஸ்டன் பிரீஃப் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.